ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவரத்ன கல்கள் வந்து நம்ம அணிவதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவரத்னங்கள் அப்படிங்கிறது வந்து 9 வகையான ரத்தின கற்கள் தான். இவை வந்து ஆபரண தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இந்து, சமணம், பௌத்தம், சீக்கியம் மற்றும் பிற மதங்களில் இவை வந்து ஒரு முக்கியத்துவமாக இடம்பெறுகின்றன. ஒளி குறைவாக இருந்தால் மேலும் வந்து வெளிச்சத்தை கூட்டி தெளிவான படங்கள் எடுப்பது போன்று தான் நமது உடம்பு கிரகங்களில் இருக்கக்கூடிய நல்ல கதிர்கள் வந்து குறைவாக காணப்படும் போது அவற்றை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய கதிர்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டக்கல்லை நம்ம வந்து பாவிக்கிறோம். இதான் வந்து இந்த நவரத்ன கற்கள் வந்து சில நிற கதிர்களை வந்து மாத்திரம் உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்கும். அதனால தான் அவை வந்து நிறத்தை வந்து பிரதிபலிக்கிறது. நவரத்னங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முத்து, வைரம், வைடூரியம், மாணிக்கம், நீலம், மரகதம், புஷ்பராகம், பவளம், கோமேதகம் ஆகியவை தான் இந்த நவரத்ன கற்கள். மாணிக்கம் வந்து நம்ம அணிவதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரத்த சோகை, கண்ணோய், உடல் சோர்வு, இருதய கோளாறு போன்றவற்றை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த நவரத்ன கல்லில் இருக்கக்கூடிய அந்த மாணிக்கக்கல். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முத்து, அந்த நவரத்தினில் இருக்கக்கூடிய முத்து அணிவதனால சுவாச கோளாறு, மன வளர்ச்சியின்மை, தொண்டை சம்பந்தமான கோளாறுகள், தலைவலி, தூக்கமின்மை, மனநோய் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நம்மளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். பவளம், அதில் இருக்கக்கூடிய பவளம் வந்து வலிப்பு நோய், மகப்பேரின்மை, விரை நீக்கம், குடலிறக்கம், கல்லீரல் கோளாறு போன்றவற்றை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். மரகத மணி, இந்த கல் அதில் இருக்கிறதுனால சோம்பல், தூக்கமின்மை, பசியின்மை, கண் நரம்பு, முதுகு தொடர்பான கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள், நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். வைரம், பாலுணர்வு தொடர்பான நோய்கள், சர்ம வியாதிகள் போன்றவற்றை போக்கக்கூடியதாக இருக்கும். புஷ்பராகம், அதில் இருக்கக்கூடிய புஷ்பராகம் வந்து அணிவதனால கல்லீரல் கணையம் தொடர்பான வியாதிகள், கழுத்து வீக்கம், வயிறு கோளாறு, தைராய்டு சுரப்பி கோளாறு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும். நீல ரத்தினம் அணிவதனால வாதநோய், சிறுநீரக கோளாறு, கீழ்வாதம் போன்றவற்றை குணப்படுத்தும். வைடூரியம் அணிவதனால சளி, கபம் போன்ற பிரச்சனைகள் விலகும், உடல் அழகாகும். கோமேதக ரத்தினம், அது அணிவதனால வாயு கோளாறு, பாலியல் நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி 9 கல்லும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய மோதிரங்களை கூட நாம் அணிவதனால நமக்கு இந்த பயன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்லை வந்து அவங்க அணிவாங்க. அதனால் கூட அவங்களுக்கு ஒவ்வொரு பலன்கள் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நவரத்ன கல்லில் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.